வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்புச் செய்திகள். கொரோனா இரண்டாவது அலையையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு முறியடிப்போம். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. பொதுமக்கள் கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என வேண்டுகோள். நாட்டில் 551 மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையங்களை அமைக்க பிரதமர் அலுவலகம் ஒப்புதல். தேவை அதிகரித்திருப்பதால் ஸ்ரீபெரும்புதூர் ஆலையில் உற்பத்தியாகும் ஆக்ஸிஜன் முழுவதையும் தமிழகத்திற்கே ஒதுக்கீடு செய்ய வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். நாட்டின் அனைத்து பெரிய துறைமுகங்களிலும் ஆக்ஸிஜன் மற்றும் அதன் உற்பத்தி கருவிகள் மீதான அனைத்து கட்டணங்களையும் தள்ளுபடி செய்து மத்திய அரசு உத்தரவு. ஈராக் தலைநகர் பாக்தாதில் மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் டேங்கர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் 82 பேர் உயிரிழப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி. சென்னைக்கு எதிரான ஆட்டத்தில் பெங்களூரு வெற்றி பெற 192 ரன் இலக்கு. விரிவான செய்திகள். கொரோனா இரண்டாவது அலையையும் முறியடித்து வெற்றி பெறுவோம் என பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சி வாயிலாக உறுதியளித்துள்ளார். வதந்திகளை புறந்தள்ளி தகுதியுடைய பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அகில இந்திய வானொலி மூலம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, கொரோனா தொற்றின் முதல் அலையை நாம் வெற்றிகரமாக எதிர்கொண்டு தன்னம்பிக்கை அதிகரித்திருந்த சூழலில் தற்போது இரண்டாவது அலை சூறாவளியாக பரவி நாட்டையே உலுக்கிவிட்டிருப்பதாக கூறினார். கொரோனாவால் ஏற்பட்டுள்ள சங்கடங்களை எதிர்கொள்ள மருத்துவத்துறை, தடுப்பூசி தயாரிப்பாளர்கள், ஆக்ஸிஜன் உற்பத்தியாளர்கள் என பல்துறை வல்லுநர்களுடன் தாம் ஆலோசனை நடத்தி அவர்களின் கருத்துக்களுக்கு முன்னுரிமை அளித்து நடவடிக்கை எடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசுடன் மாநில அரசுகளும் தங்களின் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் முழுவீச்சில் முயற்சி மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். மும்பையைச் சேர்ந்த பிரபல மருத்துவர் சஷாங்க் ஜோஷியுடன் கொரோனா சிகிச்சை மற்றும் அத்துடன் தொடர்புடைய ஆய்வு குறித்த அனுபவங்களை பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்து கொண்டார். அப்போது பேசிய மருத்துவர் ஜோஷி, கொரோனாவின் இரண்டாவது அலை விரைவாக பரவி வரும் அதே வேளையில் மீட்சி விகிதம் அதிகம் என்றும் இறப்பு விகிதம் குறைவு என்றும் தெரிவித்தார். எனவே இரண்டாவது அலை கொரோனா தாக்கம் குறித்து மக்கள் பீதியடைய தேவையில்லை என்றும் மருத்துவர் ஜோஷி குறிப்பிட்டதை பிரதமர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். குடும்ப மருத்துவரோ அருகிலுள்ள மருத்துவர்களையோ தொலைபேசியில் அழைத்து ஆலோசனை பெறுமாறு கேட்டுக் கொண்டார். நண்பர்களே, கடந்த நாட்களில் இந்த சங்கடத்தை எதிர்கொள்ள வேண்டி பல்துறை வல்லுநர்களோடு நான் நீண்ட விவாதங்களை மேற்கொண்டேன். நமது மருந்தியல் துறையை சார்ந்தவர்களாகட்டும், தடுப்பூசி தயாரிப்பாளர்களாகட்டும், ஆக்ஸிஜன் தயாரிப்பில் ஈடுபட்டிருப்போராகட்டும், மருத்துவத்துறை வல்லுநர்கள் என அனைவரும் தங்களுடைய ஆலோசனைகளை அரசுக்கு அளித்தார்கள். இந்த வேளையில் நாம் இந்த போராட்டத்தில் வெல்வதற்கு வல்லுநர்கள் மற்றும் விஞ்ஞானிகளின் ஆலோசனைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். மாநில அரசுகளின் முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்ல இந்திய அரசு முழு சக்தியோடு முனைந்திருக்கிறது. மாநில அரசுகளும் தங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் முழுவீச்சில் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. எத்தனையோ நோயாளிகளுக்கு சேவை மனப்பான்மையுடன் செவிலியர்கள் உள்ளிட்ட முன்கள பணியாளர்கள் அரும்பணி ஆற்றி வருவதை பிரதமர் பாராட்டினார். இந்த சேவை உணர்வுதான் சமூகத்தின் மிகப்பெரிய பலம் என்பதை கருத்தில் கொண்டு ராய்ப்பூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் செவிலியர் பாவனா துருவை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைத்திருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். அப்போது பேசிய செவிலியர் பாவனா, தனது வீட்டில் உள்ளவர்கள் தனது பணி குறித்து பயந்த நிலையை விட கொரோனா நோயாளிகள் அதிக அளவு அச்சமடைந்திருந்ததை நேரில் பார்த்து அறிந்ததாக குறிப்பிட்டார். அனைத்து வழிமுறைகளையும் கடைபிடித்தால் இந்த நோயை கடந்து போய்விடலாம் என்பதை நோயாளிகளுக்கு புரிய வைத்ததாகவும் பிரதமரிடம் பாவனா எடுத்து கூறினார். இதுபோன்ற அர்ப்பணிப்பு மிக்க செவிலியர்களால் அனைவருக்கும் உத்வேகம் கிடைப்பதாக பாராட்டிய பிரதமர் மோடி, பெங்களூருவைச் சேர்ந்த சுரேகா என்ற செவிலியருடன் கலந்துரையாடினார். தொற்று அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக தனிமைப்படுத்திக் கொண்டு மருத்துவர்களை அணுகி எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக சிகிச்சை பெற வேண்டும் என்பதை தாங்கள் வலியுறுத்தும் விஷயம் என்று செவிலியர் சுரேகா அப்போது தெரிவித்தார்.
செவிலியர்கள் கூறியதைப் போன்று கொரோனாவை எதிர்த்து போராட நேர்மறை உணர்வு மிகவும் அவசியம் என்பதை நாட்டு மக்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். ஆகையால் ராய்ப்பூரின் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேவையாற்றி வரும் சகோதரி பாவனா துருவ் அவர்களை மனதின் குரல் நிகழ்ச்சியில் பங்கெடுக்க அழைத்திருக்கிறோம். அவர் பல கொரோனா நோயாளிகளை கவனித்துக் கொண்டு வருகிறார். அவரோடு பேசலாம், வாருங்கள். வணக்கம் பாவனா அவர்களே. மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்களே, வணக்கம். உங்க குடும்பத்துல பல கடமைகள் எல்லாம் இருக்கும்போது ஒரே நேரத்துல பல வேலைகளை செஞ்சுக்கிட்டே எப்படி உங்களால கொரோனாவால பீடிக்கப்பட்ட நோயாளிகளையும் பராமரிக்க முடியுங்கிறத நீங்க மனதின் குரல் நேயர்களோடு பகிர்ந்துக்க விரும்புறேன். ஏன்னா சிஸ்டர்கள், அதாவது செவிலியர்கள், இவங்க தான் நோயாளியோட நெருக்கமா இருக்கிறவங்க, நீண்ட நேரம் அவங்களோட கழிக்கிறவங்க. அப்படிங்கிற போது ஒவ்வொரு விஷயத்தையும் அதிக நுணுக்கமா புரிஞ்சுக்கிறவங்க இல்லையா? கொரோனா நோயாளிகளை ஏற்றிச் செல்லும் அவசர ஊர்தி ஓட்டுநர் பிரேம் வர்மாவுடன் பிரதமர் கலந்துரையாடினார். இந்த ஓட்டுநர் கருத்து தெரிவிக்கையில், நோயாளிகளின் விருப்பப்படி அவர்கள் குறிப்பிடும் மருத்துவமனைக்கு விரைவாக கொண்டு சேர்ப்பதுடன் தங்களின் பாதுகாப்பு கவசங்களை தொடர்ந்து அணிந்து கொள்வதாகவும் தெரிவித்தார். பிரேம் உள்ளிட்ட நாடு முழுவதும் அவசர ஊர்தி சேவையில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். மேலும் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வந்த குருகிராமத்தைச் சேர்ந்த பிரீத்தி சதுர்வேதியுடன் பிரதமர் கலந்துரையாடினார். மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மருந்துகளை எடுத்துக்கொண்டதுடன் யோகா, ஆயுர்வேதா போன்றவற்றை பின்பற்றியதாகவும் சதுர்வேதி கூறினார். புரதச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பிரதமர், நாடு மீண்டும் ஒருமுறை ஒன்றிணைந்து கொரோனாவுக்கு எதிராக போரிட்டு வருவதாகவும், அவசர ஊர்தி சேவை போன்ற பல உதவிகளை அவரும் செய்து வருவதாகவும் தெரிவித்தார். கிராமங்களிலும் கூட தற்போது புதிய விழிப்புணர்வை காண முடிகிறது என்றார் அவர். கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி தங்களது கிராமங்களை பாதுகாத்து வருவதாக சில இளைஞர்கள் தெரிவித்திருப்பதாகவும், தங்கள் பகுதிகளில் கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். கொரோனா தொற்று நோயிலிருந்து முழுமையாக வெற்றி பெறுவதே நமது தலையாய நோக்கம் என்பதால் அது குறித்தே முழுமையாக பேசியிருப்பதாக பிரதமர் கூறினார். மகாவீரரின் பிறந்த தினமான இன்று மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டார். நாம் அனைவரும் தடுப்பூசியும் போட்டுக்கொள்ள வேண்டும், முன்னெச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் மோடி, அனைவரும் ஒருங்கிணைந்து கொரோனா என்ற துயரத்திலிருந்து மீள்வோம் என்று குறிப்பிட்டார். நாடெங்கும் உள்ள பொது சுகாதார அமைப்புகளில் 551 ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்களை பிஎம் கேர்ஸ் நிதியின் மூலம் அமைப்பதற்கு பிரதமர் அலுவலகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ஆலைகள் அனைத்தும் கூடிய விரைவில் செயல்படும் நிலைக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மாவட்ட நிலையில் ஆக்சிஜன் கிடைப்பதை உயர்த்துவதில் இந்த ஆலைகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாடெங்கிலும் உள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் இந்த ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்படவுள்ளன. இதனையடுத்து மாவட்ட தலைமையிட மருத்துவமனைகளில் இடையூறு ஏதுமின்றி தொடர்ந்து ஆக்சிஜன் கிடைப்பதற்கு இந்த ஆலைகள் வழிவகுக்கும் என்று கருதப்படுகிறது. இந்த ஆலைகள் அமைப்பதற்கான கொள்முதல் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் மூலம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய ஆலைகள் மாவட்ட தலைமையிடங்களில் அமைவதால் பொது சுகாதார முறை வலுப்படுத்தப்படுவதுடன் இந்த மருத்துவமனைகள் ஒவ்வொன்றும் தமக்கே உரிய ஆக்சிஜன் உற்பத்தி வசதியை பெறும் வாய்ப்பை கொண்டவையாக அமையும். ஸ்ரீபெரும்புதூர் ஆக்சிஜன் உற்பத்தி ஆலையிலிருந்து 80 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை ஆந்திரப்பிரதேசம், தெலங்கானா மாநிலங்களுக்கு அனுப்புமாறு மத்திய அரசு பிறப்பித்துள்ள உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடியை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், தென்னிந்தியாவிலேயே மிக அதிகமான கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள நகரங்கள் பட்டியலில் இரண்டாவதாக உள்ள சென்னை நகருக்கு ஸ்ரீபெரும்புதூர் ஆலைதான் ஆக்சிஜன் வழங்கி வருகிறது என்று குறிப்பிட்டு, தமிழ்நாட்டில் ஆக்சிஜன் பயன்பாடு 310 மெட்ரிக் டன் என்ற அளவை தொட்டிருப்பதாக பெட்ரோலியம் மற்றும் எரிபொருட்கள் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்ததை சுட்டிக்காட்டி, இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கு 220 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் மட்டுமே ஒதுக்கீடு செய்திருப்பது பற்றாக்குறையானது என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் தற்போதுள்ள கொரோனா தொற்று நிலவரத்தின் அடிப்படையில் விரைவில் மாநிலத்தின் ஆக்சிஜன் தேவை 450 மெட்ரிக் டன் அளவாக உயரும் என்றும், இது மாநிலத்தின் தற்போதைய உற்பத்தி திறனான 400 மெட்ரிக் டன்னை விட அதிகம் என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய நிலையில் கொரோனா தொற்று 100,000 என்ற அளவில் உயர்ந்து வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இவற்றை கருத்தில் கொண்டு ஸ்ரீபெரும்புதூர் ஆலையிலிருந்து 80 மெட்ரிக் டன் திரவ ஆக்சிஜனை மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யும் உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.
கொரோனா தொற்று குறித்து பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் ரதீப் புலேரியா கூறியுள்ளார். கொரோனா தொற்று பரவல் குறித்து புதுதில்லியில் துறைசார் வல்லுநர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தற்போது கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் பொதுமக்களில் சிலர் வீடுகளிலேயே தாமாகவே மருந்து எடுத்துக்கொள்ளும் முறையை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கொரோனா குறித்து அச்சம் காரணமாக பொதுமக்களில் சிலர் ஆக்சிஜன் சிலிண்டர்களையும் ரெம்டெசிவிர் மருந்துகளையும் வீட்டிலேயே பதுக்கி வைப்பதால் தட்டுப்பாடு ஏற்படுவதாக அவர் கூறினார். கொரோனா அறிகுறிகள் தெரிந்தால் கட்டாயம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றும் மருத்துவர்கள் ஆலோசனையின்படி மட்டுமே செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கொரோனா பாதிப்பு ஏற்படுபவர்களில் 85% முதல் 90% பேர் குணமடைந்து விடுவதாகவும், பெரும்பாலானோர் சாதாரண இருமல், சளி, உடல் வலி மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட நோய் அறிகுறிகளை மட்டுமே எதிர்கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். 7 முதல் 10 நாட்களில் கொரோனா தொற்று ஏற்பட்டவர்களில் குணமடைந்து விடுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். சுமார் 10 முதல் 15% பேருக்கு மட்டுமே ரெம்டெசிவிர் மருந்தும் ஆக்சிஜன் பயன்பாடும் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு கொரோனா தொற்று என்பது நமக்கு புதியது என்றும், அச்சமயத்தில் இந்த வைரஸை எதிர்கொள்வது குறித்து எந்த படிப்பினைகளும் இல்லாததால் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டதாகவும் மருத்துவ சேவைகளுக்கான தலைமை இயக்குநர் டாக்டர் சுனில்குமார் கூறியுள்ளார். தற்போது இந்த தொற்றுக்கான தடுப்பு மருந்து கண்டறியப்பட்டுள்ளது என்றும், இதனை எதிர்கொள்வது குறித்த சிகிச்சை வழிமுறைகளை நாம் கற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக பொதுமக்கள் அரசின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றும், மருத்துவர்களின் ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தேவையற்ற வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தினார். கொரோனா பெருந்தொற்றை முறியடிக்க தொற்று சங்கிலியை துண்டிக்க வேண்டும் என எய்ம்ஸ் மருத்துவமனையின் மருந்துகள் துறை தலைவர் டாக்டர் நவீத் விட் கூறியுள்ளார். நம்முடைய மருத்துவ பணியாளர்களை பாதுகாப்புடன் பொதுமக்களிடையேயான கொரோனா பரவலையும் தடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மாவட்ட அளவில் மருத்துவ அதிகாரிகள் கொரோனா பரவலை கண்காணித்து அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டால் உடனடியாக மருத்துவரை தொடர்பு கொண்டு அவர்கள் கூறும் சிகிச்சைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் என வேதாந்தா நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் நரேஷ் தெஹரான் கேட்டுக்கொண்டுள்ளார். கொரோனா தொற்று ஏற்படுபவர்களில் 90% பேர் சரியான மருந்துகளை எடுத்துக்கொண்டால் விரைவில் குணமடைந்து விடுவதாக அவர் தெரிவித்தார். காமராஜர் துறைமுகம் உள்ளிட்ட நாட்டின் அனைத்து பெரிய துறைமுகங்களும் ஆக்சிஜன் மற்றும் அதன் உற்பத்தி கருவிகள் மீதான அனைத்து கட்டணங்களையும் தள்ளுபடி செய்யுமாறு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இதனை தெரிவித்துள்ள துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகத்தின் ஆக்சிஜன், ஆக்சிஜன் டேங்க், ஆக்சிஜன் பாட்டில், நடமாடும் ஆக்சிஜன் உற்பத்தி சாதனம், ஆக்சிஜன் சிலிண்டர் உற்பத்திக்கான எஃகு குழாய்கள் போன்றவற்றிற்கு துறைமுகங்களில் முன்னுரிமை அடிப்படையில் கப்பல் நிறுத்தும் தளங்களை ஒதுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த ஆணை மறு உத்தரவு வரும் வரை அமலில் இருக்கும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆக்சிஜன் தொடர்பான சரக்குகள் விரைந்து கையாள்வதை நேரில் கண்காணிக்குமாறு பெரிய துறைமுகங்களின் பொறுப்பு கழக தலைவர்களுக்கு அமைச்சகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. கப்பல்களில் ஆக்சிஜன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தவிர இதர பொருட்கள் வந்து சேரும்போது விகிதாச்சார அடிப்படையில் இதர பொருட்களுக்கு மட்டும் கட்டணங்களை விதிக்குமாறும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் லட்சத்தீவு உள்ளிட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளில் கடற்படை உதவிகளை வழங்கி வருகிறது. இதன்படி லட்சத்தீவிற்கு மருந்து மற்றும் ஆக்சிஜன் உள்ளிட்டவைகளை வழங்க INS சார்தா கப்பல் பணியமர்த்தப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் ஆக்சிஜன் சிலிண்டர்கள், பரிசோதனை கிட்கள், மருந்து உபகரணங்கள் உள்ளிட்டவைகள் கொண்டு செல்லப்படுகிறது. தலைநகர் தில்லியில் அமலில் உள்ள முழு அடைப்பு மேலும் ஒரு வார காலத்திற்கு நீட்டிக்கப்படுவதாக தில்லி பிரதேச முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 6 நாட்களுக்கு அமல்படுத்துவதாக இருந்த முழு அடைப்பு அடுத்த திங்கட்கிழமை, அதாவது மே 3 மாலை 5 வரை விரிவாக்கப்படுகிறது என்று கூறியுள்ளார். கொரோனா தொற்று ஏற்பட்ட பின் புதுதில்லியில் ஒரே நாளில் மிக அதிகபட்சமாக 24,103 பேருக்கு தொற்று ஏற்பட்டது என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் தில்லியில் மிக அதிகபட்சமாக கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருப்பது இது 3வது நாளாகும். கொரோனாவால் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்துள்ள மகாராஷ்டிராவிற்கு 435,000 ரெம்டெசிவிர் மருந்து குப்பிகளை வழங்க உத்தரவிட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு மகாராஷ்டிர முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள மகாராஷ்டிர முதலமைச்சர் அலுவலகம், April 30 வரை இந்த மருந்துகளை மகாராஷ்டிராவிற்கு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது.
இது தவிர நாடு முழுவதிலும் இருந்து 16 லட்சம் ரெம்டெசிவிர் மருந்து குப்பிகளை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. அங்கு ஒரே நாளில் 67,160 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 676 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் தற்போது கொரோனா பெருந்தொற்று விரைவாக பரவி வரும் சூழ்நிலையில் நாட்டிற்கு தேவையானவற்றை விரைவில் வழங்குவதற்கு அமெரிக்கா மத்திய அரசுடன் நெருங்கி ஒத்துழைத்து வருகிறது. ட்விட்டரில் இதனை தெரிவித்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன், இந்திய மக்களுக்கும் இந்தியாவில் கொரோனா கட்டுப்பாடு மற்றும் சிகிச்சை பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் கூடுதல் உதவி வழங்கும் வகையில் இந்திய அரசுடனும் இதற்கான இதர அமைப்புகளுடனும் ஒத்துழைக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். தற்போதைய கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள இந்திய மக்களுக்கு இதயபூர்வமான உணர்வுகளுடன் உதவுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மக்களுக்கு மருந்து பொருட்களையும் ஆதரவு சேவைகளையும் வழங்க 24 மணி நேரமும் பாடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இந்தியாவின் கொரோனா நிலை குறித்து கவலை தெரிவித்திருப்பதாகவும், உரிய தடுப்பூசி மருந்துகள், அதனை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் போன்ற உதவியை வழங்குமாறு பிடன் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. உலக வர்த்தக அமைப்பில் இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் கொண்டு வந்துள்ள மருந்து நிறுவனங்களின் அறிவுசார் சொத்துரிமைகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பதற்கான திட்டத்திற்கு முதலில் பெரிய நாடுகள் சில எதிர்ப்பு தெரிவித்திருந்த போதிலும் தற்போது இதற்கு 100 உறுப்பு நாடுகளின் ஆதரவு கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் இந்தியாவுடன் ஜெர்மனி துணை நிற்பதாக அந்நாட்டின் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் கூறியுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமது அனுதாபத்தை தெரிவித்துள்ளார். இக்காலகட்டத்தில் நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவதாகவும், இத்தொற்றை எதிர்கொள்ள இந்தியாவுடன் இணைந்து உதவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். கொரோனா இரண்டாவது அலையை எதிர்கொள்ள இந்தியாவிற்கு தேவையான உதவிகள் வழங்க ஐரோப்பிய ஒன்றியம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதற்காக ஐரோப்பிய ஒன்றிய சிவில் பாதுகாப்பு நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் பேரிடர் மேலாண்மை ஆணையர் ஜெனஸ் லெனோசிஸ் கூறியுள்ளார். ட்விட்டரில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், இதன் மூலம் இந்திய மக்களுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் மருந்து பொருட்கள் வழங்கப்படும் என்றும் இதற்கான நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டதாகவும் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் கொரோனா தடுப்பூசி மருந்தான கோவாக்சினுக்கு அதன் தயாரிப்பு நிறுவனமான பாரத் பயோடெக் விற்பனை விலைகளை அறிவித்துள்ளது. அதன்படி இந்த மருந்தின் ஒரு டோஸ் மாநில அரசுகளுக்கு 600 ரூபாய் வீதத்திலும், தனியார் மருத்துவமனைகளுக்கு 1,200 ரூபாய் வீதத்திலும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் இந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில், தேசிய வைரஸ் நுண்கிருமி நிறுவனம் ஆகியவற்றின் உதவியுடன் கோவாக்சின் மருந்தை உருவாக்கி உற்பத்தி செய்து வருகிறது. முன்னதாக மற்றொரு கொரோனா தடுப்பூசி மருந்தான கோவிஷீல்டு மருந்தின் விலை மாநில அரசுகளுக்கு ஒரு டோஸ் 400 ரூபாய் எனவும், தனியார் மருத்துவமனைகளுக்கு 600 ரூபாய் எனவும் நிர்ணயித்து அதன் உற்பத்தி நிறுவனமான இந்திய சீரம் நிறுவனம் தெரிவித்திருந்தது. இதனிடையே நாட்டில் இதுவரை 14,08,2,794 பேருக்கு கொரோனா தடுப்பூசி மருந்துகள் செலுத்தப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் தடுப்பூசி திட்டத்தை விரைவுபடுத்தி அனைவருக்கும் ஊசி மருந்து கிடைக்கும் வகையில் மத்திய அரசு மேலும் 2 தடுப்பூசி மருந்துகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியா பிரான்ஸ் கடற்படைகளின் 19வது இருதரப்பு கூட்டுப் பயிற்சி வருணா 2021 என்ற பெயரில் அரபிக்கடலில் இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. இந்திய கடற்படையின் சார்பில் ஏவுகணை அடிப்பு போர்க்கப்பல் INS கொல்கத்தா, ஏவுகணை பிரிகேட் கப்பல் INS டார்காஸ் மற்றும் INS தல்வார் கப்பல் படைக்கு ஆதரவு அளிக்கும் கப்பல் INS தீபக் ஆகியனவும், அவற்றுடன் தொடர்புடைய சீ கிங் 42B மற்றும் சேட்டக் ஹெலிகாப்டர்களும் இந்த பயிற்சியில் பங்கேற்கின்றன. கல்வாரி வகையைச் சேர்ந்த நீர்மூழ்கி கப்பல் மற்றும் நீண்ட தொலைவு கடல் ரோந்து விமானங்கள் ஆகியனவும் பயிற்சியில் பங்கேற்கின்றன. பிரான்ஸ் கடற்படை சார்பில் விமானம் தாங்கி கப்பல் சார்ல்ஸ் டிகால் மற்றும் அதில் இடம்பெற்றுள்ள ரஃபேல் M4 விமானம், E2C விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் ஆகியன பங்கேற்கின்றன. விமான பாதுகாப்பு அமைப்பை அளிக்கும் கப்பல் செவாலியே பால் கப்பலும் பயிற்சியில் பங்கேற்கிறது. இந்திய தரப்புக்கு ரியர் அட்மிரல் அஜய் கோச்சார் தலைமையேற்றுள்ளார். பிரான்ஸ் கடற்படை பிரிவுக்கு ரியர் அட்மிரல் மார்க் அசாதா தலைமையேற்றுள்ளார்.
இந்த 3 நாள் பயிற்சியில் அதிவிரைவு கடற்படை செயல்பாடுகள், உயர்நிலை விமான பாதுகாப்பு, நீர்மூழ்கி எதிர்ப்பு செயல்பாடுகள் உள்ளிட்டவை அடங்கியிருக்கும். வருணா 21 கூட்டு பயிற்சி மூலம் இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு, நட்புறவு மற்றும் செயல்பாடுகள் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் தருவதாக அமையும். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் 7ஆம் கட்டத்திற்கு பாதுகாப்பு பணிகளுக்கென தேர்தல் ஆணையம் 653 மத்திய பாதுகாப்பு படை பிரிவுகளை பணியில் அமர்த்தியுள்ளது. 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது. இம்மாநிலத்தின் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 34 தொகுதிகளில் இந்த வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த 5 மாவட்டங்களில் மால்டா, முர்ஷிதாபாத், தெற்கு தினாஜ்பூர் ஆகிய 3 மாவட்டங்கள் பங்களாதேஷ் எல்லைப்பகுதியில் அமைந்துள்ளன. இந்த மாவட்டங்களில் இதர 2 மாவட்டங்களை விட கூடுதலான எண்ணிக்கையில் பாதுகாப்பு படையினர் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். ஊடுருவல்காரர்கள் உள்ளே நுழைந்து தேர்தலை சீர்குலைக்கும் சாத்தியக்கூறை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. இதனிடையே 7ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் ஏற்கனவே முடிவடைந்துள்ள நிலையில் 8வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 8வது கட்டமாக 35 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும். தமிழகம் உட்பட 5 மாநிலங்களில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 2ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும். இந்நிலையில் மேற்குவங்க மாநிலத்தில் அரசியல் கட்சிகள் கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு சாலை பேரணிகள், பாத யாத்திரை, வாகன பேரணிகளை நடத்த தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தமிழக தேர்தல் களம் 2021. 234 தொகுதிகள், 3728 வேட்பாளர்கள், 6,29,43,512 வாக்காளர்கள். யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்த நாள் ஏப்ரல் 6. இதன் முடிவுகள் நம்பிக்கைக்கு உகந்த உங்கள் பொதிகையில். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியை தான் நான் வந்து ரெகுலராக பார்க்குது. ஏன்னா உண்மையிலே அரசியல் சார்பற்றது, நடுநிலையானது, மக்களுக்காக மக்கள் சேவையை செய்கின்றது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் மே 2ஆம் தேதி உங்கள் பொதிகையில். நம்பகமான, துல்லியமான, வெளிப்படையான முடிவுகளை கொடுக்க உள்ளது உங்கள் பொதிகை. மே 2ஆம் தேதி காலை 7 மணி முதல் இரவு 11 மணி வரை தங்கு தடையின்றி நேரலையில் காண தவறாதீர்கள். தொடர்வது விரைவு செய்திகள். உதகமண்டலத்தில் கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி சுற்றுலா பயணிகளை தங்க வைக்கும் விடுதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் கூறியுள்ளார். உதகையில் ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதை ஆய்வு செய்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். உதகையை ஒட்டியுள்ள மாவட்டம் மற்றும் மாநில எல்லைகளில் உள்ள சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அப்போது அவர் கூறினார். திருவனந்தபுரம் மால்டா இடையே வரும் 27 மற்றும் மே 1ஆம் தேதி கோடைக்கால சுற்றுலா சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி திருவனந்தபுரத்திலிருந்து மாலை 6 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயில் மறுநாள் காலை 10 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தடையும் என்றும், விஜயவாடா புவனேஸ்வர் வழியாக 2வது நாள் இரவு 8:10 மணிக்கு மால்டா சென்றடையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் ஏப்ரல் 30ஆம் தேதி மற்றும் மே 4ஆம் தேதிகளில் மால்டாவிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் இடையே பணியாளர்களுக்கான கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஏற்கனவே இந்த மார்க்கத்தில் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை நாள்தோறும் 459 ரயில்கள் இயக்கப்படும் நிலையில் பணியாளர்களின் வசதிக்காக கூடுதலாக 21 ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் கொரோனா பரவலை தடுக்க நாளை முதல் கூடுதல் கட்டுப்பாடுகளை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது பல்வேறு தளர்வுகளுடனும் கட்டுப்பாடுகளுடனும் ஊரடங்கு வரும் 30ஆம் தேதி வரை ஏற்கனவே நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த நாளை முதல் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.
திரையரங்குகள், உடற்பயிற்சி கூடங்கள், மதுக்கூடங்கள், பெரிய அரங்குகள் போன்ற மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் இயங்க அனுமதி இல்லை. பெரிய கடைகள், வணிக வளாகங்கள் இயங்கவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. எனினும் மளிகை, காய்கறி கடைகள் போன்ற கடைகள் உரிய வழிமுறைகளை பின்பற்றி செயல்படலாம். அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் அழகு நிலையங்கள் மற்றும் சலூன்கள் இயங்க அனுமதி இல்லை. உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் பார்சல் சேவைகள் மட்டுமே அனுமதிக்கப்படும். வழிபாட்டு தலங்களில் பொதுமக்கள் வழிபட அனுமதி இல்லை. எனினும் அன்றாட பூஜைகளை நடத்த தடையில்லை. பொதுமக்கள் பங்கேற்பு இல்லாமல் கோயில் பணியாளர்கள் மட்டும் கலந்து உரிய நடைமுறைகளை பின்பற்றி குடமுழுக்கு நடத்த அனுமதி அளிக்கப்படுகிறது. திருமணங்களில் 50 பேருக்கு மேல், இறுதி ஊர்வலங்களில் 25 நபருக்கு மேல் பங்கேற்க அனுமதி இல்லை. விளையாட்டு பயிற்சி சங்கங்கள் செயல்பட அனுமதி இல்லை. புதுச்சேரி தவிர பிற மாநிலங்களிலிருந்து இணையதளம் மூலம் பதிவு செய்த பின்னரே தமிழகத்திற்கு வர முடியும். இதேபோல் வெளிநாடுகளிலிருந்து விமானம், கப்பல் மூலம் வருவோரும் கட்டாயம் இணையதளங்களில் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தற்போதுள்ள இரவு நேர ஊரடங்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அத்தியாவசியமற்ற தேவைகளுக்கு வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும், வெளியிடங்களில் கட்டாயம் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பின்பற்றுதல் உள்ளிட்ட தொற்று தடுப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 14 கோடியை கடந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 25,36,612 பேர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். இதன் மூலம் நாட்டில் இதுவரை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 14,9,16,417 அதிகரித்துள்ளது. இவர்களில் முதல் தவணை தடுப்பூசி 11,85,80,324 பேருக்கும், இரண்டாம் தவணை தடுப்பூசி 2,23,36,93 பேருக்கும் போடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 53,28,881 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக இதுவரை 82 பேர் உயிரிழந்ததாக செய்தி வெளியாகியுள்ளது. இந்த மருத்துவமனையில் ஆக்சிஜன் டேங்க் வெடித்ததால் ஏற்பட்ட விபத்தில் 100க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். தீ விபத்து ஏற்பட்ட இடத்தில் தீயணைப்புக் குழுவினர் தீயை அணைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மருத்துவமனை ஊழியர்கள் நோயாளிகளை பத்திரமாக மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த மருத்துவமனையில் கொரோனா பாதித்த நபர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூருக்கு எதிரான இன்றைய ஆட்டத்தில் சென்னை அணி 69 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மும்பை வாங்கடே மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. முதலில் களமிறங்கிய சென்னை அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக ஜடேஜா 62 ரன் எடுத்தார். தொடர்ந்து களமிறங்கிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் மட்டுமே எடுத்தது. அந்த அணியின் வீரர்கள் சொற்ப ரன்களில் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். இந்த போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்றதன் மூலம் புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற தில்லி அணி பேட்டிங் செய்ய தீர்மானித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம்.